ஹலோ கைஸ், இன்னிலேருந்து இன்னொரு கொரியன் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ட்ராமாவோட ஓவர்வியூ என்னன்னா, நம்ம ஹீரோவோட சிஸ்டரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இவன் தன்னோட சிஸ்டரை இழந்தனால இவனால வந்து ஸ்மெல் பண்றதோ டேஸ்ட் பண்றதோ இல்ல பெயினை வந்து உணர்றதோ இந்த மாதிரி எபிலிட்டி எல்லாமே வந்து போயிருது. இந்த பக்கம் அப்படி இன்னொரு சைடு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட அம்மா அப்பாவையும் சீரியல் கில்லர் ஒருத்தையும் கொலை பண்ணிடுறான். இவளோட அம்மா அப்பாவை கொலை பண்ணவனை இவ மட்டும் தான் நேர்ல பாத்திருப்பா. அப்ப அவன் சும்மா விடுவான் அந்த சீரியல் கில்லர். சோ இவளை வந்து துரத்திட்டு வரும்போது இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போயிருவா. சோ கோமால இருந்து முழிக்கும் போது இவளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எபிலிட்டி வருது. அது என்னன்னா, ஸ்மெல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆமாங்க, கரெக்டா தான் சொல்றேன். ஸ்மெல் என்னடா பார்க்க முடியும்னு சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? ஆமா, இவளால ஸ்மெல்ஸ் வந்து பேட்டர்ன் பேட்டர்னா பார்க்க முடியுது. சோ அந்த எபிலிட்டி வருது. இப்படி இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்களோட லைஃப்ல நடந்த அந்த மிஸ்டரி வந்து கண்டுபிடிக்கிறாங்களா, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா செய்யறாங்க அப்படின்ற கதையை தான் சொல்லியிருக்காங்க. இந்த டிராமா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிளஸ் காமெடி ரொமான்ஸ் எல்லாமே கலந்த கலவையா இருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப டிராமாக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வருவா போல. சோ பஸ் விட்டு இறங்குறா, நைட் நேரமா தான் இருக்கு. இறங்கினே அவங்க அம்மாவுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான், அந்த மாதிரி பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கேன், நீங்க சுடுதண்ணி அடுப்புல வச்சிருங்க, நம்ம வந்து நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்றான். இந்த சைடு அவங்க அம்மாவோட போனா அவங்க அம்மா கையில இருந்து யாரோ ஒருத்தையும் க்ளவுஸ் போட்டவே எடுக்கிறான். சோ அவன் அந்த மெசேஜை பார்த்துட்டு அதை கண்டுக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு வச்சுட்டு அவங்களோட அம்மா அப்பாவை இவன் கொலை பண்ணிருப்பான் போல. சோ அவங்களோட பாடியை வந்து தர தரன்னு இழுத்து வந்துட்டு இருக்கான். இதே நேரத்துக்கு ஹீரோயினுமே கரெக்டா வீட்டுக்குள்ள வரா. இப்படி அவங்க அம்மா அப்பா கீழே கிடக்கிறத பார்த்துமே அவன் ஷாக்ல இருக்கா. அந்த கொலைக்காரனுமே மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கான். இவ சத்தம் போடக்கூடாதுன்ட்டு அவனோட வாயில உசுன்னு வச்சுட்டு பக்கத்துல போறான். அவளும் வந்து ஷாக்ல அப்படியே நிக்கும் போது அவ பக்கத்துல போயிட்டு அப்படியே கழுத்தை நெருக்கிற மாதிரி போறான். அப்ப டக்குன்னு பக்கத்துல இருக்க கிளாக்ல 10:00 ஆனனே ஒரு சவுண்ட் வரும்ல நம்ம கிளாக்ல இருந்து, சோ அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டுனே உசராயிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடான். இவளும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே போறா. பட் 10 மணின்ற அந்த ஏரியாவே கப்பிச்சுன்னு அமைதியா இருக்கு. இந்த கொலகாரனும் வந்துட்டு விடாம துரத்திட்டே போறான். அப்ப இவ மைண்ட்லயே வந்து நினைச்சுக்கிற அந்த மாதிரி, அம்மா அப்பா நீங்க செத்துறாதீங்க, கண்டிப்பா நீங்க வந்து உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டே போறா. அப்ப டக்குன்னு இந்த சைட்ல இருந்து ஒரு கார் வந்து இவளை இடிச்சிருது. அதனால இவ அப்படியே தூக்கி பறந்தடிச்சு போய் கீழே விழுகுறா. அப்ப இந்த கொலக்காரனை காட்டுறாங்க. அவனும் வந்துட்டு இதை பாத்துருப்பான், அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனனால கார் வந்துட்டனால ஆளுங்கலாம் வந்திருப்பாங்கல்ல, சோ இப்ப அவளை போய் கொலை பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனோட கையில இருக்க நேம் டேக்க பாக்குறான். இந்த நேம் டேக் வந்து இவளோடது தான் போல. வீட்டுல இருந்து இவளை பிடிக்கிறக்காக ட்ரை பண்ணும் போது அந்த நேம் டேக்க வந்து கையில பிச்சிருப்பான் போல. சோ அதுல நேம பார்த்தா சாய் இன்சுல்னு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிரான். இந்த சைடு ஹீரோட தங்கச்சி ஹீரோ கால் பண்ணிட்டு, நான் வந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒன்னும் பத்திரம் வேணாம், தலையில லைட்டா சின்னடி தான் பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஆம்புலன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொன்னேன், அவளுக்கு வந்து கொஞ்சம் பசிக்கும் போல, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கேன், சரி ஓகே நான் வரும்போது கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் கேட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். இவன் சிஸ்டரோட பெயரும் சாய் என் சொல் தான். இவனும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனோட சிஸ்டர் தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு டாக்டரோட காலை கட்டுறாங்க. அவன் நடக்கிறதே கொஞ்சம் ஏதோ வந்துட்டு மிஸ்டரியா நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப எதிர்த்தாப்புல வர ஹீரோ மேல அவன் இடிச்சிடறான். அப்பதான் அவனோட ஃபேஸ காட்டுறாங்க. அதுவும் இல்லாம அவனோட லெஃப்ட் சைட்ல வந்து லைட்டா பிளட் இருக்க மாதிரி இருக்கு. அவன் கோட் போட்டிருப்பான்ல ஒயிட் கோட், சோ அதுல வந்து பிளட் இருக்கு. இவன் ஹீரோ வந்துட்டு இடிச்சிட்டனால சாரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிடறான். அடுத்து இவனோட சிஸ்டர் இருக்க பெட்டையும் கண்டுபிடிச்சிடறாங்க. போனா அவ படுத்துட்டு இருக்கா. சரி நீ தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லும் போது அவன் எந்திரிக்கவே மாட்டேன்றா. அப்ப கிட்ட போயிட்டு எந்திரி எந்திரின்னு பாக்கும்போதான் பார்த்தா அவளை வந்து யாரோ வந்து கழுத்திலே வந்து கத்தி வச்சு அறுத்திருக்காங்க. அப்படியே பிளட் எல்லாம் பயங்கரமா லாஸ் ஆயிருக்கு. அதோட அவ இறந்துட்டா போல. அவனால அதை தாங்கிக்க முடியல, பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். இந்த இன்சிடென்ட் நடந்து 7 டேஸ்க்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாவோட பாடியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். ஆக்சுவலா இவங்க வந்து 7 நாள் கிட்ட வந்து மிஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்கு. என்னன்னு விசாரிக்கும் போது அவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்ல, சோ இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக இவங்க வீட்டுக்கு போனா வீட்லயும் உங்க அம்மா அப்பாவை காணும், அதுக்கப்புறம் இவ்வளவு பொண்ணை பாக்குறதுக்காகவும் அவங்க அம்மா அப்பா வரல. சோ அன்னையில இருந்து மிஸ் ஆயிட்டு 7 நாளைக்கு அப்புறமா தான் இவங்களோட பாடி கிடைச்சிருக்கு. அப்ப அந்த ஆபீசர் வந்து இவங்க அப்பாவோட கையை வந்து விலைக்கு பார்க்கும்போது அதுல ஏதோ பார் கோட் மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னு இவர் ஷாக்ல வந்துட்டு அப்ப இவங்க பொண்ணுதான் வந்துட்டு ஒரே விட்னஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதாவது அந்த சீரியல் கொலைக்காரனா பார்த்தது வந்து அவங்க பொண்ணுதான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் 193 டேஸ் கழிச்சு காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா. இப்ப சுத்தி இருக்கத பாக்கும்போது ஏதோ அதுல இருந்து பேட்டர்னா வெளிவர மாதிரி இருக்கு. அதாவது இப்ப வந்து பிளார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து அப்படி மினுமினு வந்துட்டு ஒரு பேட்டர்ன் மாதிரி வருது. இது தவிர வேற ஏதாவது பொருள் இருக்குன்னா அதுல இருந்து இந்த மாதிரி பேட்டர்னா வருது. சோ அதை பார்த்தனே ரொம்ப பயந்துறா. இப்படியே வந்துட்டு சுத்தி இருக்க எல்லா பொருள்ல இருந்து எல்லா பேட்டர்னும் இவ்வளவு வந்துட்டு இது பண்ற மாதிரி இருக்கனே ரொம்ப பயந்து கத்த ஆரம்பிச்சிடா. அடுத்து ஆபீசர் டாக்டர் எல்லாரும் வந்துறாங்க. சோ இவ்வளவு வந்துட்டு கொஞ்சம் அமைதிப்படுத்த ட்ரை பண்ணும் போது இவ வந்து கொஞ்சம் பயத்துல இருக்கனால கத்த ஆரம்பிச்சிடா. அவளோட கண்ணை காட்டுறாங்க. ஒரு கண்ணு மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கு. சோ இவங்கலாம் சுத்தி இருக்கவங்க பேசுறதுமே அவ கண்ணுக்குள்ள வந்து பேட்டர்ன் மாதிரி தெரியுது, அந்த ப்ளூ கலர் கண்ணுக்குள்ள. அடுத்து இவளோட வாய்ஸ் ஓவர்ல இவளுக்கு என்னென்ன நடந்துச்சோ அதை பத்தி சொல்றா. ஃபர்ஸ்ட் வந்து இவ கோமால இருந்து கண்ணு முழிச்சிருப்பாள். சோ இதே வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்றா. ஈவன் டாக்டர்ஸ்மே இது பாசிபிள் இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க போல. பட் இவ சடனா வந்து 193 டேஸ்க்கு அப்புறமா கண்ணு முழிச்சிருக்கா. அடுத்து செகண்ட் திங் என்னன்னா, இவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைடு கண்ணு மட்டும் கொஞ்சம் ப்ளூ கிரீனா தெரியுது இல்ல, அது வந்து என்ன ரீசன் சொல்லிட்டு மெடிக்கலா எந்த டவுமே இல்ல போல. அடுத்து தேர்டா, இது வரைக்கும் இவளுக்கு நடந்த எதுவுமே இவளுக்கு ஞாபகம் இல்ல. இப்போதைக்கு ஆபீசர் என்ன பண்ணிருக்காரு, அவர் தான் இந்த பொண்ணோட அப்பான்ற மாதிரி கிரியேட் பண்ணி அதை இவ்வளவையும் நம்ப வச்சிருக்காரு. சோ இவளுமே அதை
நம்பிட்டா. அடுத்து வீட்டுக்கு இவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பும்போது இவளோட கண்ணு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கனால சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க. சோ அதனால இவங்க அப்பா என்ன பண்றாரு, ஒரு லென்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்கறாரு. அப்பானா இப்போதைக்கு அந்த ஆபீசர் தான் இவளோட அப்பா. சோ இவளு வந்துட்டு அதை போட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஹாப்பி ஆயிருது. அடுத்து திரும்ப ஒரு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப அவ எப்பயும் போல டெய்லி யூஸ்க்கு அந்த லென்ஸ போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்புறா. அதே மாதிரி அந்த ஆபீசர் வந்து இவ்வளவு வந்து சொந்த பொண்ணு மாதிரியே நல்லாவே பாத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல ஒரு கேக் ஷாப்க்கு போயிருக்கா. சோ அங்க இருக்க கேக்கோட பிளேவர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அந்த பிளேவர் எல்லாமே இவளுக்கு பேட்டனா தெரியுது. அப்பதான் இவளோட வாய்ஸ் ஓவர்ல இன்னொன்னு சொல்றா, இந்த மாதிரி எனக்கு வந்து மத்தவங்க ஸ்மெல் பண்ண முடியறது, என்னால கண்ணால பாக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேவரும் ஒவ்வொரு பேட்டர்ல இவளுக்கு கண்ணுல தெரியறத காட்டுறாங்க. அப்ப அந்த கடைக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி என்னோட வேலட்ட வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்க பாத்தீங்களான்னு கேக்கும்போது அந்த கடைக்காரை வந்துட்டு இல்ல நாங்க பாக்கலன்னு சொல்லிடறான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல தானே நிப்பா. சோ அவ வந்துட்டு அந்த பொண்ணு மேல இருக்க வர ஸ்மெல்ல வந்துட்டு பாக்குறா. இந்த கடைக்காரனோட டொப்பி அந்த சைடு செல்ஃப்ல வச்சிருக்கான். சோ அதுல இருந்தும் அதே பேட்டர்ன் வருது. சோ இவ புரிஞ்சுக்கிறான், இவன் அதாவது இந்த பொண்ணோட வாலெட் எடுத்து அவன் ஒளிச்சு வச்சிருப்பான் போல. அதனால ஹீரோயின் கண்ணாலே மிரட்டா, அந்த டொப்பி கீழே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ ஒழுங்கு மரியாதையா கொடு அப்படின்னு சொல்லி கண்ணால மிரட்டினே. இவனும் வந்துட்டு வேற வழி இல்லாம அந்த பொண்ணை கூப்பிட்டு கொடுத்துறான். எடுத்து இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க, அதாவது 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேட்ரல் ஆபீசரா ஒர்க் பண்ணுவான் போல. பேட்ரல் ஆபீசர்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் வந்துட்டு எதுவும் தப்பு நடக்காம சும்மா வந்துட்டு ரவுண்ட்ஸ் மாதிரி வந்து பாத்துப்பாங்களா, அந்த மாதிரி ஆபீசர். பட் இவன் வந்து டே ஃபுல்லா அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு நைட் டைம்ல என்ன பண்றானா, இந்த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். இப்ப கூட பாருங்களேன், ஒரு திருடனை பிடிக்கிறக்காக மஃப்டியில வந்து சூப்பர் மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ அங்க இருக்க கடையில இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க 2 டிடெக்டிவ்ஸ் வந்து கார்ல வெயிட் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவன் வந்துட்டு இந்த மாதிரி பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, டே டைம்ல அவனோட வேலையும் நைட் டைம்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி. அப்ப வந்து ஒரு டிடெக்டிவ் வந்து ஏன் இப்படி வேலை பாக்குறான்னு கேக்கும்போது இவனோட ஏமே வந்து இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் குள்ள ஜாயின் பண்றதான்னு சொல்றாரு. ஏன்னு ரீசன்ல அவங்களுக்கு தெரியல, ஆனா அவனோட ஏமே அதுதான் போல. சோ அதனால டே நைட்டா வந்து தூங்காம கூட இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கானா. சோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவன் கடையில சூப்பர் மார்க்கெட்ல வந்து பயங்கரமா பேய் மாதிரி சாப்பிட்டு இருக்கான் போல. அதையும் பார்த்து சொல்றான், இவன் சாப்பிடறது நிஜமாவே பசிச்சு சாப்பிடறானா, இல்ல திருடே வந்து இவனை போலீஸ்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றக்காக நடிக்கிறக்காக தான் இப்படி சாப்பிடறானான்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பயங்கரமா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு இருக்கான். அப்ப இந்த கடையில இருக்க பொண்ணும் வந்து 2 கப்ல வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறா. இவனை வந்து வாங்கிட்டு, சாரி உங்களை வந்துட்டு அலைய வைக்கிறதுக்கு என்னால வந்து இந்த இடத்த விட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு, ஆமா எனக்கு தெரியும் இல்ல, 5 நாள் இதே இடத்துல தானே நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்றா. அதாவது 5 நாள் அந்த திருடனை பிடிக்கிறக்காக டெய்லி நைட்டு வந்து இங்க சாப்பிடுற மாதிரி இவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் போல. அடுத்து அந்த பொண்ணு கொண்டு வந்து காஃபி எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஷாக்ல பாக்குது, ஏன்னா அந்த காஃபில இருந்து மேல ஆவியெல்லாம் வந்துட்டு பறக்குற அளவுக்கு சூடா இருக்கு. அதை வந்துட்டு எதுவுமே இல்லாம குடிக்கிறது பார்த்தோன்னா இந்த பொண்ணு அவளோட தொண்டையை வந்து தொடுறா, எப்படி இவ்வளவு சூட குடிக்கிறான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஆனா நமக்கு தான் தெரியும்ல, ஆல்ரெடி நான் இன்ட்ரோல சொன்னேன், இவனுக்கு வந்து டேஸ்டோ பெயினோ ஸ்மெல்லோ எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அதனாலதான் இப்படி குடிக்கிறான். அடுத்து ஹீரோயின் பிரசன்ட்ல என்ன பண்றான்னு காட்டுறாங்க. இப்ப அவ படிச்சு முடிச்சுட்டு ஒரு காமெடி குரூப்ல ஜாயின் பண்றதுக்காக அவங்க கிட்ட ஜூனியரா போய் ஜாயின் பண்ணிருக்கா. அப்ப சீனியர்ஸ் எல்லாரும் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் கீழே நின்று அவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அடுத்து அந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறமா அந்த காமெடி ட்ரூப்போட ஓனர் இருப்பார்ல, அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு. என்னன்னா இவங்களோட கம்பெனி வந்து ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு போல. சோ யாருமே இப்ப நீங்க ஒழுங்கா காமெடி பண்ணல அப்படின்னா பீப்புள் யாருமே காசு கொடுத்து நம்ம ஷோக்கு வரமாட்டாங்க, அப்புறம் எப்படி நமக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்லி திட்டுறாரு. பிளஸ் இன்னும் 3 மாசத்துல ப்ராஃபிட் வந்து நல்லா போல அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. சோ எல்லாரும் வந்துட்டு லைட்டா பயப்படுறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, சப்போஸ் நீங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஸ்டேஜ்ல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களையும் நான் மாத்திடுவேன்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ வந்து சீனியர்ஸ்னா சீனியர்ஸ் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணும், ஜூனியர்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எழுதாத ரூல் இருக்கும்ல. அவங்களால ஒரு பெஸ்ட் காமெடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா அவங்கள வந்து ஸ்டேஜ்ல ஏத்திடுவேன்னு சொல்றாரு. அதில் பர்டிகுலராக நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, எனக்கு தெரியும் இந்த குரூப்ல இருக்கிறதுலேயே நீ தான் ஜூனியர், பட் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா உனக்கு கண்டிப்பாக ஸ்டேஜ்ல ஏத்திடுவேன்னு சொன்னேன். அவளுக்கு ஹாப்பி ஆகுது. அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இவ வந்து ஃப்ளோர் அந்த ஸ்டேஜை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவ இமேஜினேஷன்ல நினைச்சு பார்க்குறா. அதாவது இவங்க அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அதில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ண போறாங்கல்ல. ஸோ அதை வந்து நினைச்சு பார்க்குறா. ஸோ இவளே வந்து செலக்ட் ஆகுற மாதிரியும் அதில் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா இவ பெரிய காமெடியன் ஆயிட்டா, நாடு ஃபுல்லாக அவ ஃபேமஸ் ஆகுற மாதிரியும் நினைச்சு பார்க்குறா. அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு சீனியர் வந்து மண்டையிலேயே தட்டுறாரு, என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் அவ்வளோதான் இந்த வந்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன், நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நான் இல்லை இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து தான் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அது கேட்டுட்டு இவங்களுக்கு பக்கன் இருக்கு, என்ன சொல்கிறீங்க, நம்ம ரெண்டு பேரும் தானே 2 மாசமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இப்போ உங்களோட பார்ட்னரை நீங்கள் மாற்றுறீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அதே மாதிரி இந்த கான்டெஸ்ட்க்கு 10 நாள் தான் இருக்கு போல. ஸோ அதனால இப்போ நீங்கள் வந்து பேரை மாற்றுறீங்கன்னா 10 நாளில் நான் எப்படி வேறால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. அப்போ அந்த சீனியர் கூட புது பார்ட்னராக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருப்பால, அவள் வந்துட்டு அந்த சீனியரை மிரட்ட ஆரம்பிச்சிடறா, இவளை வந்து கேர்ள் சீனியர்னு வச்சுக்கலாம், ஸோ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா வா அப்படின்னு சொன்னேன், இவனு கொஞ்சம் பம்மிக்கிட்டே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். அதே மாதிரி இவளோட பேர் வந்து இப்போ என்சூல் கிடையாது, இவளோட அப்பா அதாவது ஆஃபீஸர் வந்துட்டு இவளுக்கு வந்து பழசு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற ரீசனுக்காக இவளோட பேரையும் மாத்திட்டார் போல. இப்போ
கரண்ட் அவளோட நேம் சோரம். திரும்ப இந்த சைடு ஹீரோவை கட்டுறாங்க, அவன் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருப்பான் போல. அப்ப கடைக்குள்ள ஒருத்தர் என்ட்ராகுனா அவன் வந்து சிகரெட் வாங்குறக்கா வந்திருப்பான் போல. இப்ப ஹீரோ வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார பொண்ணுகிட்ட சொல்லி வெளியே போற மாதிரி போயிட்டு அந்த கடையோட டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். என்னன்னு பார்த்தா இப்ப வந்தவன் தான் வந்து திருடன் போல, அவனை பிடிக்கிறக்காக தான் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கான். சோ அந்த திருடனும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு யார் அப்படின்னு கேட்டுட்டு கத்தியெல்லாம் வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடான். இங்க இப்படி உள்ளுக்க வந்து ரணங்கணம் நடந்துட்டு இருக்கு, வெளியே உட்காந்துருக்க அந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அதுல வந்துட்டு இந்த டிடெக்டிவோட பேரு கீ, இன்னொருத்தனோட பேரு லீ. சோ அந்த கீயோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து கால் பண்ணிருப்பாங்க போல. அவங்க கிட்ட நான் அந்த மாதிரி வெளியே இருக்கேன்டா செல்லோ, நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் உனக்கு கால் பண்றேன்னு சொன்னேன். இது பக்கத்துல உட்காந்துருக்க லீ வந்துட்டு உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த கதையை பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ வந்துட்டு அந்த திருடன் கிட்ட நீ கத்திய கீழே போடுறியா நான் உன்னை அரெஸ்ட் பண்ணவான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கத்திய வச்சு குத்துற மாதிரி வரான். அப்ப இவனும் வந்துட்டு பயங்கரமா அடிக்க போற மாதிரி கையை ஓங்குறான், ஆனா டக்குன்னு வந்து மயங்கி விழுந்த மாதிரி கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் தான் அந்த கார்ல உட்காந்துருக்க லீ டிடெக்டிவ் வந்து பாக்குறாரு என்ன உள்ளுக்கு அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே ஓட போகும்போது அதுக்குள்ளே அந்த திருடை வந்து அந்த கடையை விட்டு திறந்து அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். சோ இவங்க ரெண்டு பேரும் விரட்டிட்டே போறாங்க. இடையில வந்து வண்டி வந்தனால கீ வந்து கீழே விழுந்துறாரு. அந்த வண்டியில வச்சிருக்க ஏதோ பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு, அது போயிட்டு லீயோட மூஞ்சிலே அடிச்சிருது. அதனால இவங்க ரெண்டு பேரும்னால அந்த திருடனை பிடிக்க முடியல. அடுத்து இங்கிட்ட திரும்ப உள்ள ஹீரோவை காட்டுறாங்க, அவன் வந்து கீழே படுத்திருப்பான்ல அவன் வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான் போல. அதனால அந்த கடைக்கார பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆபீசர் வந்து இங்கேயே தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன், அவங்க வந்துட்டு என்ன அவன் வந்துட்டு எதுவும் மயங்கிட்டானான்னு கேட்கும்போது மயங்கெல்லாம் கிடையாது, அவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றான். அப்ப திரும்ப அவங்க வந்துட்டு எதுவும் தண்ணி எதுவும் அடிச்சிருக்கானான்னு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, திடீர்னு தூங்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி இவ டென்ஷன் ஆகுறா. இப்ப அடுத்த நாள் காலையில இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் குள்ள காட்டுறாங்க. அப்ப இவர் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனோட சீஃப் போல. இவர் உள்ள வந்துட்டு இருக்கும் போது மத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க சீஃப்ஸ் எல்லாம் இவன் வந்து கிண்டல் பண்றாங்க, ஏன்னா நேத்து நடந்த இன்சிடென்ட் நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கும் போல. சோ அதனால இந்த திருடன் வந்து பக்கத்துல இருந்தமே உங்களால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணனே இவனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. சோ இவன் பதிலுக்கு கிண்டல் பண்றதுக்காக முதல்ல உங்க பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டானே அவனை கண்டுபிடிக்கலையான்னு சொல்லி கிண்டல் பண்றான், ஏன்னா அவனோட பையன் இப்படிதான் அடிக்கடி வந்து வீட்டை விட்டு ஓடி போயிருவான் போல. அப்ப அந்த சீஃபோட கீழே வேலை பாக்குற ரெண்டு ஆபீசர் வந்துட்டு இவன் போனதுக்கு அப்புறமா அவனோட பையனை வந்து சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி போன்ல வந்து யாருக்கோ சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு இந்த சீஃப் டென்ஷன் ஆயிட்டு அவனோட வீக்னஸ் யூஸ் பண்ணிக்கிறான், நீங்களும் அதுக்கு வந்து தூது போறீங்களான்னு சொல்லிட்டு என்னோட பையனை விடுங்க, முத அவனோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கத்திட்டு போறாரு. இவரோட பேரை சீஃப் காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சீஃப் நம்ம ஹீரோவே வர சொல்லிருப்பார் போல. இந்த சைடு ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க கீயும் லீயும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க, நீ அந்த திருடனை தனியா புடிச்சு போயிருவாங்களான்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சீஃப் உள்ள வந்துட்டு வேற எதுவுமே பேசல, டைரக்டா ஹீரோவோட மூஞ்சிலே ஒரு குத்து விடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இந்த சீஃபும் நம்ம ஹீரோவும் தனியா நின்று பேசுறாங்க. சீஃப் கேக்குறாரு, நீ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் குள்ள வந்ததுக்கு என்ன ரீசன், ஏதோ ஒரு பர்சனல் ரீசன் இருக்கு என்னன்னு கேக்கும்போது இவன் வந்துட்டு இல்ல நான் மக்களுக்காக சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னே அதெல்லாம் நான் நம்புறதுக்கு காதல ஒண்ணும் பூ வச்சிட்டுல, நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன் நினைச்சான்னு கேட்கும்போது இவன் சொல்றான் இல்ல நான் வந்து கிரிமினலை புடிச்சிட்டு உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு கீழே வரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அவன் வந்துட்டு சொல்றான் சரி ஓகே என் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன பண்ண போறேன்னு சொன்னேன், இல்ல நான் மர்டர் கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்றான். உடனே இவன் திட்ட ஆரம்பிச்சிடான், உனக்கு இருக்க திறமைக்கு நீ வந்து என் டிபார்ட்மெண்ட் குள்ள வரதே பெருசு, இதுல மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற மூஞ்சிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இதுக்கப்புறம் என்னோட கேஸ்லயோ இல்ல என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கு ஏதாவது ஒரு கேஸ்ல தலையிட்ட அப்படின்னா உன் கை கால உடச்சு போட்டுருவேன்னு சொல்லி மாட்டி விட்டு போயிறாரு. அப்ப திரும்ப ஹீரோ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சிஸ்டருக்கு அடிபட்டது, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணது, ஹாஸ்பிட்டல்ல அவளை யாரோ கொலை பண்ணது, சோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே பிளாஷஸ் மாதிரி வருது. இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படி நிக்கிறான். இப்ப அடுத்த சீன்ல ஹீரோ என்ன கட்டுறாங்க, சோ அவ வந்துட்டு அவளோட குரூப்ல வேலை பாக்குறா, மத்த எல்லாருக்கும் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. அது அந்த கம்பெனியோட ஓனருமே பாக்குறாரு, இவ வந்து எடுபடி வேலை தான் பாத்துட்டு இருக்காளன்ற மாதிரி பாக்குறாரு. அடுத்த அந்த கேர்ள் சீனியர் வந்து இவளுக்கு ஏதோ ஆஃபர் வந்திருக்கும் போல, அதனால எல்லா மெம்பர்ஸ்க்கு இவ ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கா போல, சோ நீ அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். இவ வந்துட்டு நான் என்ன கார்லயா போறது அப்படின்னு கேட்கும்போது, ஆமா 30 பேருக்கு மேல சாப்பாடு இருக்கும்ல, அது நீ கார் இல்லாம எப்படி வந்துட்டு எடுத்துட்டு வருவேன்னு சொன்னேன். இவளும் வந்துட்டு யோசிக்கிறா. உடனே அந்த பொண்ணு கேக்குறா, என்ன உனக்கு கார் ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொன்னேன், இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது நான் நல்லாவே கார் ஓட்டுவேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு போறா. ஆனா இவ கார் வந்து கொஞ்சம் நல்லா ஓட்டமாட்டா போல, கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணி கடை வரைக்கும் போயிட்டு சாப்பாடையும் வாங்கி வச்சிடறா. அடுத்து அங்கிருந்து திரும்ப காரை எடுக்கும்போது கியர் போட்டா கூட வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது, அப்புறம் டப்புன்னு வந்து வண்டி மூவ் ஆயிடுது. இந்த சைட்ல இருந்து ஹீரோ பைக்ல வந்திருக்கனால கார் வேற இப்படி ஃபாஸ்டா மூவ் ஆனதுனால கரெக்டா அவன் மேலே இடிச்சிடறான். அதனால ஹீரோயின் பயந்து போயிட்டு காரை விட்டு வேகமா இறங்கி வந்து ஹீரோவை செக் பண்றா. ஹீரோக்கு வந்து தலையில இருந்து பிளட் வருது, கை வேற உடஞ்ச மாதிரி இருக்கு, பட் இவனுக்கு தான் வந்து பெயின் எதுவுமே தெரியாதுல. சோ அவன் அப்படியே வந்துட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கான். அப்பதான் இந்த சைட்ல பாக்குறேன், இவன் வந்துட்டு ஏதோ ஒரு திருடனை தான் வெட்டிட்டு வந்திருப்பான் போல, அவனு இந்த கார் மோதி தான் கீழே விழுந்து கிடப்பான். அப்ப ஹீரோயின் வேற இந்த சைடு ஓரமா நிக்கும் போது சைட்ல வர கார் வந்துட்டு இவளை இடிக்க வர மாதிரி வந்தனே, இவன் ஹீரோயினை வந்துட்டு வளைச்சு பிடிக்கிறான். அப்ப ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க, அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கொஞ்சம் ரொமான்டிக்கா வர மாதிரி வருது. ஹீரோயினும் ஆணு பாத்துட்டு இருக்கா. இவனு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் அவளை புடிச்சிட்டு டக்குன்னு கீழே போட்டுட்டு இவளோட கார்ல ஏறி போக ஆரம்பிக்கிறான். அதை பாக்குற ஹீரோயின் வந்துட்டு ஐயோ அது ஏன் கார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேமா வந்து கார்ல ஏறிக்கிறான். பட் இவளோட காலை கூட ஃபுல்லா காருக்குள்ள வைக்கல, இவன் பாட்டு கார் எடுத்துட்டு அந்த பைக் காரனை ஃபாலோ பண்றான். இவன் அவனை சேஸ் பண்றதுக்காக முன்னாடி என்ன இருக்குன்னு எல்லாம் பாக்கல, எல்லாத்தையும் இடிச்சுட்டு அவன் பாட்டு கார் ஓட்டிட்டே இருக்கான்.
இருக்கான், காரும் பயங்கரமா குழுங்குது. அதனால ஹீரோயின் வந்து பயந்துட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி கத்த ஆரம்பிச்சிடா, இந்த மாதிரி காரை நிப்பாட் அப்படின்னு சொல்லும் போது இவன் டக்குனு அவனோட ஐடி கார்டு எடுத்து காட்டி, நான் போலீஸா அவனை கிரிமினல பிடிக்கிறக்காக தான் நான் வந்து உன்னோட கார் எடுத்திருக்கேன், இப்ப நீ மட்டும் வந்து வாயை முடிட்டு உட்கார்ல அப்படின்னா நீ வந்து என்னை வந்து அந்த கிரிமினல பிடிக்க விடாம தடுத்த பிளஸ் கார் ஆக்சிடென்டும் பண்ணுன்னு சொல்லி உன் மேல கேஸ் போட்டுருவேன்னு சொன்னேன். ஹீரோயின் அமைதியாயிரா, சரி சரி பேசுறதை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிரிமினல பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவளே வந்து ஃபாஸ்ட் அவுட்டுங்க ஃபாஸ்ட் அவுட்டுங்கன்னு சொல்லி இப்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடா. அடுத்து இந்த திருடன் அவனோட பைக்கு கீழே போட்டுட்டு ஒரு மால்குள்ள போயிடறான். அதனால இவங்களுக்கு காரை விட்டு இறங்கும் போது இவன் வந்து கேட்டுட்டே வரான், அவன் என்ன தப்பு பண்ணா, எதுவும் வந்து கொலை பண்ணிட்டானா அப்படி இப்படின்னு கேட்டு வரும்போது இல்ல அவன் திருடிட்டான்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மால்குள்ள போயிடறான். பட் ஹீரோயின் வந்து பின்னாடி திரும்பி அந்த திருடன் ஓட்டிட்டு வந்திருப்பான்ல அந்த பைக்கை வந்து பாக்குறா. அந்த பைக்ல அவன் வந்து கையை பிடிச்சி ஓட்டிட்டு வந்திருப்பான்ல அந்த ஹைக் ஹேண்டில் அவனோட கையில இருந்த ஸ்மெல் அப்படியே பேட்டர்னா தெரியுது. இவளுக்கு அந்த பேட்டர்ன் தெரியறனால அடுத்து ஹீரோ வந்துட்டு இவளே வந்து கைட் பண்ண ஆரம்பிச்சிடா, இந்த சைடு இல்ல இந்த சைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிவேட்டர் பக்கமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க லிப்டோட பட்டன்லயே அந்த பேட்டர்ன் தெரியவும் இவன் கண்டிப்பா லிப்டை யூஸ் பண்ணி தான் மேல போயிருக்கான்னு தெரிஞ்சனே அங்க போவோம்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், நான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னே. அவன் வந்துட்டு சொல்றான், அவன் ஒரு சலூனை தானே கொலையடிச்சிருக்கான்னு சொன்னேன். இவன் வந்து ஆச்சரியமா பாக்குறான், ஏன்னா வந்துட்டு இவன் வந்து சொல்லியிருக்க மாட்டான் அவன் வந்து என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி. பட் இவளா வந்து கெஸ் பண்ணி சொன்னேன், இவன் வந்து பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். இந்த திருடருமே வந்து சலூன்குள்ள போய் தான் அங்க இருக்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருக்கவங்களையும் மிரட்டி எஸ்கேப் ஆக பாத்திருப்பான். பட் ஹீரோ வந்து எதிர்த்தாப்புல வந்தானே வந்து இவங்களை ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் லைட்டா சண்டை வந்திருக்கும். பட் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு வெளியே நிக்கிற பைக் எடுத்துட்டு இவன் கிளம்பியிருப்பான். அதனால இவனும் அங்க இருக்க ஒரு பைக் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். சோ அதை வந்து இப்ப சொன்னேனே, சரி ஓகே இவளுக்கு வந்து ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணி போறான். இவளோட கிரீன் கலர் கண்ணை வச்சு அந்த திருடை எந்த வழியெல்லாம் போனா அப்படின்றது இவளுக்கு விஷுவலா தெரியுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த லிப்டுமே வந்து ரெண்டு லிப்ட் இருக்கு. சோ ஹீரோ வந்து இன்னொரு லிப்ட்ல ஏற போகும்போது இல்ல அந்த லிப்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு லிப்ட் கூட்டிட்டு போறான். அங்க உள்ளுக்கு வந்து நிறைய ஃபுளோருக்கு போற பட்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுலயும் வந்துட்டு அவன் கரெக்டா எந்த பட்டனை பிரஸ் பண்ணான்றதையும் கண்டுபிடிச்சு அந்த ஃபுளோர் போய் பார்க்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சோ அங்கேயே வந்து குளிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் போல. அதனால எல்லாரும் குளிச்சுட்டு ரிலாக்ஸா இருக்கக்காக ஒரே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சோ அதை பார்த்தனே வந்துட்டு ஹீரோ சொல்றான், அந்த திருடன் ஹெல்மெட் போட்டிருந்தான், சோ அதனால அவனோட ஃபேஸும் எனக்கு தெரியாது. இப்ப அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்தி மத்த நார்மல் பீப்புள் கூட மிங்கிள் ஆன மாதிரி இருக்கு. சோ இதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லும் போது இப்ப ஹீரோயின் சொல்றா, சப்போஸ் அவன் குளிச்சிருந்தா அவனோட பாடியில இருந்து வர பேட்டர்ன் வந்து மாறும். பட் இப்போதைக்கு வந்துட்டு அவனோட லாக்கர்ல வந்து பழைய ஸ்மெல் தான் வரும், அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு ஹீரோட ட்ரெஸ் கழட்டி கொடுக்க சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல நீ சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னேன்னு என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ட்ரெஸ் வாங்கி இவ போட்டுக்கிறான். ஏன்னா வந்து ஜென்ஸோட ரூமுக்கு போகும்போது இவளோட ட்ரெஸ்லயே போக முடியாதுல. அடுத்து ஜென்ஸோட லாக்கர் ரூமுக்கு போயிட்டு ஒவ்வொரு லாக்கர் ரூம்லயும் வந்துட்டு எங்க இருந்து பேட்டர்ன் வருதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல இருக்கவே லைட்டா டவுட் வர மாதிரி கிட்ட வரவும் இவ டக்குன்னு திரும்பிடா, ஹீரோவில ஹக் பண்ணிட்டு தெரிஞ்சவே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதனால அவனுக்கு டவுட் இல்லாம கிளம்பிடறான். இப்ப ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேல இது செட் ஆகாது வா கிளம்பலான்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு இல்ல இல்ல அவ்வளவுதான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஒரு லாக்கரை காட்டிட்டு இந்த லாக்கர் தான் சொல்றான். சரி ஓகே நீங்க வந்து கிரிமினல புடிச்சிட்டு வாங்க நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிரா. அடுத்து வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த சீனியர் வேற கால் பண்ணிருப்பாங்க போல, அந்த பொண்ணு பயங்கரமா திட்டுறா போல, நீ வந்து சொல்றதெல்லாம் நம்ப முடியாது உடனே சீக்கிரவான்னு சொன்னேன் சரி இவளும் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்றா இவ தானே அந்த ஹீரோவோட கோட்டை வந்து போட்டிருப்பா, சோ அதுக்குள்ளதான் ஹேண்ட் கஃப் இருக்கு. ஹேண்ட் கஃப் இல்லாம கிரிமினல பிடிக்க முடியாது இல்ல. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க, அதே மாதிரி இந்த லாக்கரை வந்து ஒருத்தர் வந்து திறக்கிறான். சோ அவங்க கிட்ட நீ தானே ஹேர் சலூனுக்கு போனதுன்னு சொன்னேனே அவன் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அடுத்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள லைட்டா சண்டை வருது. கடைசியில அந்த கிரிமினல லைட்டா கீழே சாச்சு ஹேண்ட் கஃப் போடலான்னு பார்க்கும் போதே இவன் கிட்ட ஹேண்ட் கஃப் இருக்காது இல்ல. அப்ப கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்துட்டு இந்தாங்க ஹேண்ட் கஃப்னு சொன்னேனே அவனும் மாட்டி விடுறான். அடுத்து அந்த கிரிமினல் எந்திரிக்கும் போது லைட் அவன் ஓட ட்ரை பண்ணும்போது பக்கத்துல இருக்க ஹீரோயினை வந்து தள்ளி விடுறான். ஹீரோயின் கீழே விழுந்தனால அவளோட ஹேர் எல்லாமே வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருது. அதாவது இவ பொண்ணுதான் அப்படின்றத சுத்தி இருக்க எல்லாரும் கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அறக்குறையா ட்ரெஸ் இல்லாம எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அதனால இவளும் கத்திட்டே வெளியோட ஆரம்பிச்சிடா. அடுத்த சீன்ல இவன் அந்த கிரிமினலை கூட்டிட்டு வந்து மத்த டிடெக்டிவ் ரெண்டு பேர் இருப்பாங்க லியும் கீயும், சோ அவங்க கிட்ட குடுக்கறான். அடுத்து நானும் வந்து உங்க கூட கார்ல வரேன் இவனோட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்குன்னு சொல்லும் போது அவங்க வந்துட்டு இல்ல நாங்க பாத்துக்கிறோம் நீ முதல் ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லி விட்டுட்டு போயிடறாங்க. இவன் தனியா நிக்கிறத பார்த்த ஹீரோயின் வந்து இங்க வான் கூப்பிட்டு உன்னோட மூஞ்சியையும் பாரு என்னோட காரையும் பாருன்னு சொல்லிட்டு முதல் ஹாஸ்பிட்டல் போவோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறா. அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க கூட்டத்தை பார்த்துட்டு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லும் போது இல்ல அதெல்லாம் கிடையாது இப்பயே செக் பண்ணாதான், ஏன்னா சில பேர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பின்னாடி இஷ்யூ ஆகும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறா. அப்ப ஃபர்ஸ்ட் இவன் தான் செக் பண்ணிட்டு வரா, என்ன டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது இல்ல நல்லா தான் இருக்கேன்னு சொன்னாங்கன்னு சொல்றா. பட் நர்ஸ் வந்து ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட டாக்டர் உங்களை கூப்பிடறாருன்னு ஹீரோயின் கிட்ட சொன்னேன் நான் இதுக்கு போகணும்னு கேட்கும்போது இல்ல நீங்க தானே அவரோட கார்டியன் உங்களை கூப்பிடறாருன்னு சொன்னேன் இல்ல நான் கார்டியன் கிடையாது நானும் ஒரு விக்டிம் தான் சொல்றா. பட் வேற வழி இல்லாம இவ்வளவு உள்ள போயிட்டு என்னன்னு கேட்கும்போது அப்பதான் டாக்டர் சொல்றாரு இவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு போல, கிட்டத்தட்ட மண்டையில மட்டும் 15 இடத்துல அடிபட்டு இருக்கான், அது போக கையில இருக்க எலும்பு வேற வந்து தனியா வந்திருக்கு. இப்படி நார்மலா மத்த பர்சனா இருந்தா இன்னியாரா வந்துட்டு கத்தியே உப்பாரி வச்சிருப்பாங்க. பட் இவன் வந்து அமைதியா இருக்கதை பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குன்னு சொல்றான். இவ்வளவு சொல்றா இல்ல அவனுக்கு பெயின் இருந்த மாதிரி எதுவுமே காட்டிக்கலன்னு சொன்னேனே அப்ப நான் நினைச்சது சரிதான் சொல்லிட்டு இவனால அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியாதுல்ல அந்த டிசீஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கு போல, சோ அதை சொல்லிட்டு இந்த மாதிரி இவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்றான்.
சொல்றான். ஆனா இவளுக்கு இந்த டம்ஸ் புதுசு இல்ல. அப்ப வந்து டாக்டர் சொல்றாரு, நீங்க ஏன் வந்து அவனை ட்ரீட்மென்ட் வந்து பண்ண சொல்ல கூடாது அப்படினு கேக்கும்போது, இல்ல நீங்க அதை டைரக்டா நீங்க அவர்கிட்டே சொல்லாமல, நான் வந்து உன்ன அவருக்கு ரிலேஷன் கிடையாதுன்னு சொன்னேனே, இல்ல அவர் வந்து ட்ரீட்மென்ட் பண்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல போலன்னு சொன்னேனே, இவளும் வந்துட்டு ஐயோ நம்மள வந்து பிடிச்சிருவானுங்க அப்படி நினைச்சிட்டு, இல்ல நானும் வந்துட்டு எனக்கு அவரை தெரிஞ்சவர் கிடையாது, ஆக்சிடென்ட் அப்ப பார்த்ததுதான், மத்தபடி எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிரா. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது எதிர்த்தாப்புல வந்து ஒரு டாக்டர் மேல லைட்டா மோதிடுறாங்க. அந்த டாக்டரும் திரும்பி வந்து நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் ஒரு மாதிரி பாக்குறான். அது யாருன்னு தெரியுதா, ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு காட்டியிருப்பாங்கல்ல அந்த டாக்டர் தான். இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போறத வரைக்கும் அவன் வந்து ஜன்னல்ல இருந்து பாத்துட்டே இருக்கான். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து வேலை பாக்குற ரெஸ்டாரண்ட் தான் போல. அப்ப இவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்போஸ் தலையிலயோ இல்ல கையிலயோ வந்து பெயின் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேமா போயிருங்க, நான் வந்து எவ்வளவு பில் அடிச்சாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவளோட நம்பர் கொடுக்குறா. அதே மாதிரி ஹீரோவும் வந்துட்டு அவனோட நம்பரை கொடுத்துட்டு உன்னோட கார் வந்து ரிப்பேர் பண்ண எவ்வளவு ஆகும்னு சொல்லி நான் அதை வந்து பே பண்ணிடுறேன்னு சொல்றான். ஏன்னா காரை வந்து பயங்கரமா ஓட்டிட்டு போயிட்டு பயங்கர ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணிருப்பான்ல, அதனாலதான். அடுத்து இவன் கொஸ்டினா கேட்க ஆரம்பிச்சிடான். ஏன்னா வந்துட்டு இவ தானே கிரிமினல் பிடிக்கிறக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பா, உனக்கு எப்படி வந்துட்டு அதெல்லாம் தெரியும்னு சொல்லி நிறைய கொஸ்டினா கேட்கும் போது அவன் வந்து ஃபர்ஸ்ட் சமாளிக்கிறான். இந்த மாதிரி சலூன்ல வந்து நிறைய திருட்டு நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலதான் நான் கெஸ் பண்ணேன்னு சொன்னேனே, சரி ஓகே நீ அதை தான் கெஸ் பண்ண, பட் மத்தபடி உள்ளுக்க போறது எந்த லிப்ட் யூஸ் பண்ணா, அதுல எந்த ஃபுளோர் போனா, அடுத்து என்ன லாக்கர் ரூம்னு இவ்வளவு எப்படி வந்து கரெக்டா சொன்னேன்னு கேட்கும்போது, இல்ல அது எனக்கு ஜஸ்ட் இன்டியூஷன் மாதிரி தோணுச்சுன்னு சொன்னேனே, அவன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டேன்றான். இல்ல உங்களுக்கு எல்லாம் தோணாதா, அதே மாதிரிதான் சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சிரா. அடுத்து இவங்க ஆர்டர் பண்ண காஃபியும் வந்துருது, அதை வந்து ஹீரோ எடுத்து டக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிடான். ஏன் குடிக்கிறானேன்னு சொல்லிட்டு இவ்வளவு எடுத்து குடிக்கும் போது பார்த்தா அது பயங்கர ஹாட்டா இருந்திருக்கும் போல, இவளுக்கு நாக்கெல்லாம் பொத்துருச்சு போல. அதோடய வந்துட்டு ஹீரோ பிடிச்சு கத்துறா, இவ்வளவு சூடா இருக்குன்னா சொல்ல மாட்டீங்களான்னு கத்தும் போது அவன் அதை கண்டுக்காம அவன் படுக்கு திரும்ப வந்துட்டு அதே சூடோட இருக்க காஃபியை குடிச்சிட்டு இருக்கான். அடுத்து இவங்க ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்துட்டு ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோயின் கேத்தாப்ல வர பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு நீ என் சொல்றானே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இது ஹீரோட காதல விழுகமோ அவன் அப்படி நின்று பாக்குறான். ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட இல்ல என்னோட பேர் சோரம்னு சொன்னேனே, இல்ல நீ பாக்குறதுக்கு என்னோட பழைய கிளாஸ்மேட்டு என் சொல் மாதிரியே இருக்குன்னு சொன்னேனே, இவளும் வந்துட்டு ஆமா நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, பட் என்னோட பேர் சோரம்னு சொன்னேனே, அவளும் வந்துட்டு சாரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்து ஹீரோயினுமே அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட்ல பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. டாடா.